தாயையும் குறைவில்லாத ஒரு குருவையும் அனைத்துமாய் இருக்கும் ஆண்டவனையும் அன்பையும் அறிவையும் அனைவரையும் வணங்கி நல்ல கருத்துக்கள் இயங்கி தமிழன்னையின் மடியில் மயங்கி எனது உரையை துவங்கி பேசப்போகிறேன் என் தலைப்பில் இறங்கி தேடி பல காணொளி பார்த்து சின்னஞ்சிறு நேரம் மீனடித்து மனம் வாடி மதிப்பெண் குறைந்து பிறர் வாட பல செயல்கள் புரிந்து விளக்கொலியில் வாழ்வினை தொலைக்கும் விட்டில் மாணவரைப் போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? அல்லவே அல்ல. நூலகம் சென்று புத்தகம் பிடித்து வித்தகம் படைக்க சத்தியம் எடுத்தோம் நாங்கள். என்னை செதுக்கிய என்னை செதுக்கி கொண்டிருக்கின்ற ஒரு புத்தகமாய் நான் என்றென்றும் கருதுவது மாபெரும் எழுத்தாளரும் கவிஞரும் நற்சிந்தனையாளரும் இந்திய ஆட்சிப்பணி அதிகாரியும் நம் மாநிலத்தின் தலைமை செயலாளருமாகிய வே இறையன்பு ஐயா அவர்கள் எழுதிய படிப்பது சுகமே என்ற நூலே ஆகும். ஒரு நூலின் சிறப்பே அதன் தலைப்பு, இந்நூலின் தலைப்பே இனிப்பு. இந்நூலை படிப்பது சுகமே, படித்த பின் நம் பாடங்களை படிப்பதும் சுகமே. மனப்பாடம் செய்ய மந்திரங்கள் அல்ல நம் பாடங்கள், மனப்பாடம் செய்ய மந்திரங்கள் அல்ல நம் பாடங்கள் என்ற கருத்தை என்னுள் மிக ஆழமாக விதைத்தது இந்நூலே ஆகும். இந்நூலை எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் படிக்கலாம், எப்போது வேண்டுமானாலும் படிக்கலாம், எத்தனை முறை வேண்டுமானாலும் படிக்கலாம். படிக்க படிக்க நாம் செதுக்கப்படுவதை நன்கு உணர்த்தும் ஒரு சுக அனுபவமே இந்நூலின் சிறப்பு. தேர்வுகளை தன்னம்பிக்கையுடன் எதிர்கொள்ள இந்நூல் வழிமுறைகளை வழங்குகிறது. மதிப்பெண் வாங்குவதற்கு மனப்பாடம் உகந்தது என்ற கருத்தை இந்நூல் வலுவாக எதிர்க்கிறது. ஏனெனில் இது அதிக மதிப்பெண் வாங்க உதவும் நூல் அல்ல என்று அந்நூலில் குறிப்பிடப்பட்டிருக்கும் வாசகம் இதனை நமக்கு உணர்த்துகிறது. படிப்பு என்பதை மிகப்பெரிய பாரமாக கருதி மருகி தவிக்கும் மாணவர்களுக்கு தன்னம்பிக்கையூட்டமாக சிறந்த படைப்பாகவே இந்நூல் என் கண்களுக்கு தெரிகிறது. நமது நல்ல மனநிலை, உயர்ந்த அறிவு சிந்தனை, சிறந்த திறமை மேம்பாடு என்ற மூன்று முத்துக்களாய் இந்நூலின் ஆசிரியர் திறம்பட விளக்கியிருக்கும் விதத்தில் நான் மட்டுமல்ல என்னை போன்ற எல்லா மாணவர்களும் படிப்பு என்பது அச்சப்பட்டு விலகியோடும் பெரும் சுமை அல்ல, அது இஷ்டப்பட்டு வாரிக்கொள்ளும் மாபெரும் ஆனந்தம். படிப்பு என்பது அச்சப்பட்டு விலகியோடும் பெரும் சுமை அல்ல, அது இஷ்டப்பட்டு வாரிக்கொள்ளும் மாபெரும் ஆனந்தம் என்பதனை புரிந்து கொள்ள இந்நூல் நமக்கு உதவுகிறது. வெறும் ஏட்டுக்கல்வி மட்டுமல்லாமல் கலை, இலக்கியம், விளையாட்டு, நாட்டு நடப்பு, உலக நடப்பு போன்றவற்றிலும் ஒரு தேடல் வேண்டும் என்பதனையும் இந்நூலின் மூலம் நான் அறிந்து கொண்டேன். மாதா, பிதா, குரு, தெய்வம். பேச பழக்கிய மாதாவிற்கும், பேச்சு பிழை நீக்கிய பிதாவிற்கும், பேச்சு நாகரிகம் கற்றுக் கொடுத்த குருவிற்கும் என் மனமார்ந்த நன்றிகள். காலமோ சுருக்கம், கருத்தோ பெருக்கம், இனியும் நான் பேசினால் ஏற்படும் சுணக்கம். எனவே பேசி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.